குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஜிகேயில் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் எத்தனை எத்தனை பிளேயர் விளையாடுவாங்க அப்படிங்கிறது. காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இதான் கேட்கணும் அதான் கேட்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து அவங்க எந்ததுனாலும் கேட்கலாம். ஸோ நம்ம எல்லா ஸ்டாட்டிக் ஜிகேவும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் ட்ரிக்ஸில் படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்கட்ஸ் போடுவோம். ஸோ நீங்கள் வந்து நம்மளோட எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் ஒன், பேஸ்பால் எவ்வளோ பேர் விளையாடுவாங்கன்னா 9 பேர் விளையாடுவாங்க. அப்புறம் பேஸ்கெட் பால் எவ்வளோ பேர் விளையாடுவாங்கன்னா 5 பேர் விளையாடுவாங்க. அதுமாதிரி பிரிட்ஜ் அப்படிங்கிற கேமில் வந்து 2 பேர் விளையாடுவாங்க. இந்த மூணுமே வந்து பியில் ஸ்டார்ட் ஆகிற கேமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து சிம்பிளாக 9-5-2 அந்த மாதிரி ஞாபகம். ஓகே, 9-5-2 ஞாபகிக்கிட்டு எல்லாமே வந்து பியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய கேம் தான். தேர்ட் ஒன் வந்து பிரிட்ஜ் அப்படின்னு இருக்காது. எப்படி ஈஸியாக ஞாபகிக்கலாம்னா, இப்போ பிரிட்ஜ்னால் பாலம்னு ஞாபகிக்கோங்க. பாலம்னால் பாலத்துக்கு மேலேயும் போவாங்க கீழேயும் போவாங்க, அப்போ ரெண்டு சைடும் போவாங்க. அப்போ பிரிட்ஜ் அப்படின்னா நீங்கள் 2 அப்படின்னு ஞாபகிக்கோங்க, ரெண்டு சைடும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த கேம் ஞாபகிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 11 பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய கேம் என்னலாம்னு பாருங்கள். கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, இந்த மூணுமே வந்து எல்லோரும் நம்ம இந்தியன்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய கேம் தான். கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, இந்த மூணுமே வந்து 11 பிளேயர்ஸ் விளையாடக்கூடிய கேம் தான். ஒரு சில விஷயம்லாம் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும்னு நம்ம அங்கே போய் வந்து ஹாக்கியில் எவ்வளோ பேர், 9 பேரா 11 பேரா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு மறந்துடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டாக. ஏன்னா நம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் கரெக்டாக படிப்போம், சின்ன சின்ன விஷயத்தில் கரெக்டாக விட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரக்பி அப்படிங்கிற கேமு. நம்மளாம் ரக்பி கேம் பார்த்துருப்போம். ஒரு பாலுக்கு ஒரு பால் எடுக்க வந்து எல்லோரும் மொத்த மொத்தமாக மேலே விழுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கேம் ஞாபகம்னே அதில் அதிக பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். நமக்கு இதில் தான் வந்து 15 பிளேயர்ஸ் இருக்காங்க அதிகமாக. அப்போ ரக்பியில் வந்து 15 பேர் அதிகமாக இருப்பாங்கன்னு ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கபடி. கபடினா 7 பேர் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஓகே, அதுக்கடுத்த கேம் வந்து போலோ. போலோவில் எவ்வளோ பேர்னா 4 பேர் விளையாடுவாங்க. ஓகே, நம்ம கபடியில் 7 பேர் தெரியும்னு சொன்னோம். கபடி மாதிரி இன்னொரு ஸ்போர்ட்ஸில் எதில் 7 பேர் இருப்பாங்கன்னா வாட்டர் போலோ அப்படிங்கிற கேம்லேயும் வந்து 7 பேர் தான் இருப்பாங்க. அப்போ கபடி, வாட்டர் போலோ ரெண்டுலேயுமே வந்து 7 பேர் இருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ 7 பேர் கூடிய பிளேயர்ஸ் பார்த்துட்டோம், கேம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 6 பேர் எதில் இருப்பாங்கன்னு பார்ப்போம். வாலிபால்லையும் ஐஸ் ஹாக்கிலையும் 6 பேர் இருப்பாங்க. ஓகே, வாலிபாலில் 6 பேர், ஐஸ் ஹாக்கியில் 6 பேர். ஓகே, தேங்க்யூ.